இந்த ஆண்டு சரக்குகளை கையாள்வதில் தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகம் இலக்கை தாண்டி சாதனை படைத்துள்ளதாக அத்துறைமுக ஆணைய தலைவர் டி கே ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நடப்பு 2022-23 நிதியாண்டில் சிதம்பரம் துறைமுகத்துக்கு 3.60 கோடி டன் சரக்குகளை கையாள மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகம் இலக்கு நிர்ணயித்தது. ஆனால் நிதி ஆண்டு முடிய இன்னும் 17 நாட்கள் உள்ள நிலையில் இதுவரை 3.63 கோடி டன் சரக்குகள் கையாண்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதில் 67 விழுக்காடு கட்டுமான பொருட்களும், 75 விழுக்காடு நிலக்கரியும், 51 விழுக்காடு சுண்ணாம்பு கல்லும், 35 விழுக்காடு பாமாயிலும் கையாளப்பட்டுள்ளதாக துறைமுக ஆணைய தலைவர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளாா்.